இந்த வீடியோவை வழங்குவோர் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அட்மிஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அம்மா சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப ஒன்றா வேலை செய்துருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்த உடனே ராமூர்த்தி அண்ணன், நம்ம சொல்லக்கூடாது, நான் பெரிய மனுஷன், கொஞ்சம் அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அப்பா வந்து எப்போவுமே கூட வச்சுக்கணும்னு தான் ஆசை, இப்போ வரைக்கும் கூட. பட் அம்மா சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ஏதோ கோவம் வந்துட்டு ஏதோ திடீர்னு அப்பாவோட அது வந்து எங்கள் பாட்டி காதில் விழுந்துருச்சு. எங்கள் பாட்டி அழுது, ஐயோ என் பிள்ளை ஏதாவது பண்ணிட்டா, நீ ஏதோ கஷ்டப்பட்டாலும் நீ தனியாக கஷ்டப்படுறான்னு சொல்லி என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லி அப்படி தான் அவங்க பிரிஞ்சதான். எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் கூப்பிட்டு உங்களுக்கு மரியாதை பண்ணணும் சார், நீங்கள் வாங்கினா காமூர்த்தி என்னனு கூப்பிடுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் வரும். அது மாத்திரம் இல்லை, இந்த மாலை நீங்கள் ப்ரோக்ராமில் கூட பாருங்கள் யூடியூப்லலாம். டக்குன்னு எம்எஸ்வின்னு சொன்னோன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு ராமூர்த்தி அண்ணன் தான் முன்னாடி நிற்பான். ராமூர்த்தி அண்ணனுக்கு அப்புறம் தான் நான். அப்பா கூட ரொம்ப அடக்கமாக, ரொம்ப பப்ளிசிட்டிலாம் விரும்பாத ஒரு ஆள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் எல்லாருமே எப்போவுமே சொல்லுவார், நம்ம அடக்கமாக இருக்கும், நம்ம வேலை தான் நமக்கு திறமையை காட்டணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் பாட்டி அவரை வளர்த்தார். அந்த பாசமும் அந்த மரியாதும் எங்கள் அப்பாவுக்கு கடைசி நாள் வரைக்கும் பாட்டி மேலே. அதே மாதிரி பாட்டிக்கு உயிர்னா எங்கள் அப்பா. பாட்டி வந்து ரொம்ப துக்கத்திலே இருந்திருப்பாங்க போல. ஒரு நாளைக்கு அப்பா வந்து, நீ ராசி இல்லாதவன், உன் அப்பாவையும் முழுங்கிட்ட, உன் தங்கச்சியும் இல்லை, உங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு சொல்லும்போது எங்கள் பாட்டி வந்து விடிய காத்தால எங்கள் அப்பாவை விட்டு வாடான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க கிணறு. அங்கே போயிட்டு பாட்டி சொல்லியிருக்காங்க, டேய் நான் எனக்கு இது என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுடா, நான் இல்லைன்னா உன்னை சுத்தமாக யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம ரெண்டு பேரும் வி வில் எண்ட் அவர் லைஃப் சொல்லிட்டு. அம்மா சொல்லுவாங்க, பார்க்குறதே பெரிய அதிசயம், வருவார் படுப்பார், காலையில் எழுந்திரிச்சு போயிடுவார். வேலை தான் அப்பாவுக்கு, ஹீ ஸோ 100% டெடிக்கேட்டட். அது வந்து அவரோட மியூசிக்லையும் தெரியும், அச்சீவ்மெண்ட்லேயும் தெரியும். ஹீஸ் அன் அச்சீவர், ஹார்ட் ஒர்க்கர். ஸ்டுடியோவில் போய் நாங்கள் ஏதாவது யதார்த்தமாக ஸ்டுடியோவில் போனாலும் எங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டே இருப்பார். எங்களுக்கு போய் மனசு கஷ்டமாக இருக்கும், பிகாஸ் தட் டைம் ஹி டசன்ட் ரியலைஸ் நம்ம பிள்ளைங்க தான் இங்கே வந்திருக்குன்னு. திடீர்னு அப்புறம், ஏய் நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்பாரு. வென் இஸ் அட் ஹோம் இஸ் 100% ஃபேமிலி மேன், வென் இஸ் அட் ஒர்க் ஈவன் ஃபேமிலி கே நாட் கம் நெக்ஸ்ட் ரூம், இல் பி சோ இன்வால்வ். இந்த ரெக்கார்டிங் ரூமுக்கும் அந்த ஆர்கெஸ்ட்ரா ரூமுக்கும் எத்தனை தடவை நடப்பார்னு தெரியாது. சூப்பர் ஆக்டிவ். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எம்எஸ்வி அவர்கள் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு வந்து ஒரு 7 குழந்தைகள் அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு தெரியாது, 7 பேரா அப்படிங்கிறதே தெரியாது. அவங்க பொண்ணு லதா மோகன், அவங்க எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இங்கே வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிறச்ச அப்பா பற்றி பேச வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேமிலி, உங்கள் சிப்ளிங்ஸ் பற்றி சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களை பற்றி ஜாஸ்தி தெரியலைன்னு சொல்கிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்பா கூட ரொம்ப அடக்கமாக, ரொம்ப பப்ளிசிட்டிலாம் விரும்பாத ஒரு ஆள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் எல்லாருமே எப்போவுமே சொல்லுவார், நம்ம அடக்கமாக இருக்கும், நம்ம வேலை தான் நமக்கு திறமையை காட்டணும்னு. எனிவே எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் 7 பேர். எனக்கு பெரியவர் ஒரு அண்ணன் இருக்கார், அதுக்கப்புறம் நாங்கள் 6 பேர். ஐ எம் த செகண்ட் டாட்டர் அண்ட் தென் வி ஆர் 3 கேர்ள்ஸ் அண்ட் 4 பாய்ஸ். அப்பா கூடன்னா நாங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள் அம்மாவுக்கு 24 வயசு ஆகிறதுக்குள்ளே நாங்கள் 7 பேரும் பிறந்தாச்சு. ஸோ நாங்கள் பிறந்து இருக்கிற டைம்லாம் அப்பாவோட வெரி வெரி பீக் ஆஃப் ஹிஸ் கேரியர். அதாவது அந்த டைம்லலாம் அம்மா சொல்லுவாங்க, பார்க்குறதே பெரிய அதிசயம், வருவார் படுப்பார், காலையில் எழுந்திரிச்சு போயிடுவார். அதே மாதிரி வேலைக்கு போ, வேலை தான் அப்பாவுக்கு, அதாவது ஹீ ஸோ 100% டெடிக்கேட்டட். அது வந்து அவரோட மியூசிக்லேயும் தெரியும், அவரோட அச்சீவ்மெண்ட்லேயும் தெரியும். ஸோ ஹீஸ் அன் அச்சீவர், ஹார்ட் ஒர்க்கர். அது வந்து தான் அப்பாவோட மெயின் குவாலிட்டிஸ் அண்ட் வெரி வெரி டெடிக்கேட்டட் டு ஹிஸ் ப்ரொஃபஷன், ஒர்க்கஹாலிக். கொஞ்சம் நானும் அப்படி தான். அப்பா நீங்கள் பிறக்கிறச்ச அப்பா வந்து அவரோட கேரியரில் பீக்கில் இருந்தார் அப்படின்னு சொல்லி. அவரோட கேரியர் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும், எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படிங்கிறது அந்த பேர், அதுக்கப்புறம் அவங்க வந்து தனியாக மியூசிக் பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த ஸ்டேஜஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குமா அப்பா இருக்கும்போது? நெவர். எங்கள் அப்பா இஸ் ஒன் அமங், நான் வீட்டுக்கு வந்தால் 7 பேரோட அவர் ஒரு நம்பர் 8 மாதிரி சேர்ந்துக்குவார். வெரி வீட்டுக்கு வந்து வேலையை கொண்டு வர மாட்டார், வேலை முடிஞ்சதா அங்கே அதை வச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் மேன். ஆமாம். அதே மாதிரி ஸ்டுடியோவில் போய் நாங்கள் ஏதாவது யதார்த்தமாக ஸ்டுடியோவில் போனாலும் எங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டே இருப்பார். எங்களுக்கு போய் மனசு கஷ்டமாக இருக்கும், பிகாஸ் தட் டைம் ஹி டசன்ட் ரியலைஸ் நம்ம பிள்ளைங்க தான் இங்கே வந்திருக்குன்னு. திடீர்னு அப்புறம், ஏய் நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் போகும்போது, நீ போனீங்களா, எப்படி போனீங்களான்னு கூட கேட்க மாட்டார். நம்ம அங்கே அப்பாவோட இருக்கிறவங்க தான் எங்களை காரில் ஏற்றி திருப்பி அனுப்புவாங்க. அதனால் வென் இஸ் அட் ஹோம் இஸ் 100% ஃபேமிலி மேன், வென் இஸ் அட் ஒர்க் ஈவன் ஃபேமிலி கே நாட் கம் நெக்ஸ்ட் ரூம், இல் பி சோ இன்வால்வ். எவ்வளோ தடவை இது மாதிரி இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும், அப்பா நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு என்ன. பட் அது அப்படி தான், அப்படியே அந்த
மியூசிக் ரூம்க்கும் அந்த ரெக்கார்டிங் செக்ஷனுக்கும் நடந்து 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 போவோம். நாங்கள் அங்கே உட்காந்தாலும் இப்போ கவனிக்காத மாதிரி கவனிக்கிறது. அவர் மனசு இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் லெவல், ஸோ இஸ் ஆல்வேஸ் இன்வால்வ் இன் இஸ் ஒர்க். அதே மாதிரி அந்த ரெக்கார்டிங் ரூமுக்கும் அந்த ஆர்கெஸ்ட்ரா ரூமுக்கும் எப்படி ஒரு எத்தனை தடவை நடப்பார்னு தெரியாது. இஸ் சூப்பர் ஆக்டிவ் டச் போர்ட். நாங்களாம் அப்படி இருந்தாலே பெரிய விஷயம். நீங்கள் பிறக்கும்போது வந்துட்டு பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன்னு கூட சொல்லலாம், ரைட்? ஆனால் அப்பா வந்து அப்படி கிடையாது. ஸோ எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்துருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வந்திருப்பாங்க அப்படின்னு. அப்படி வந்து தன்னை பற்றி, தன்னோட வளர்ச்சி பற்றி, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, நான் இதெல்லாம் வாங்கினா இவ்வளோ கஷ்டப்படுவேன் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருப்பாங்க இல்லையா? அது மாதிரி கம்பேர் பண்ணி அப்பா பேசவே மாட்டார். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டதுக்கும் என் பிள்ளைங்களுக்கு நான் நல்லா செய்யணும்னு உள்ள ஒரு எண்ணம் அப்பாவுக்கு இருக்குது. அதே மாதிரி எங்கள் அம்மாவும், அப்பாவோட அப்பா இறக்குற வரைக்கும் அப்பா வாஸ் ஓகே, பட் தட் வாஸ் வெரி ஷார்ட் ஸ்பேன். அப்பாவோட அப்பா அப்பாவுக்கு 4 வயசு இருக்கும்போதே தவறிட்டார். ஸோ எங்கள் மலையாளத்து குடும்பத்துலலாம் எப்படின்னா, அப்பா கணவர் இறந்துட்டேன்னா அப்புறம் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிந்து அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடணும், மை கிராண்ட் மதர். ஸோ எங்கள் பாட்டி, அதாவது எங்கள் அப்பா வாஸ் தி ஒன்லி சன், ஹி ஹேட் அ சிஸ்டர். ஆனால் அவங்க 2 வயசில் இறந்துட்டாங்க. அப்பா வந்து 4 வயசில் இறந்துட்டாங்க. அவங்களோட தங்கச்சியும் இறந்துட்டாங்க. அதனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து எப்போவுமே அன்லக்கி, நீ வந்து ராசி இல்லாதவன் சொல்லி எப்போவுமே சொந்தக்காரங்கள்லாம் அப்படி சொல்லுவாங்களாம். அப்போ எங்கள் பாட்டி வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்களாம். எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, விளையாண்டுட்டு இருப்பார். அதனால் ரொம்ப அப்பா, அவட அப்பா இருந்த வரைக்கும் கஷ்டம் இல்லை. ஆனால் அப்பா வாஸ் மை ஃபாதர் வாஸ் வெரி யங். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது, தாத்தா வாஸ் ஜெயில் வார்டன். அப்போ வந்து அவர் கிருஷ்ணாப்பள்ளியில் இருந்தார் ஜெயில் வார்டன். அவருக்கு ஒய்ஃப் இல்லை, 2 குழந்தைங்க. செகண்ட் எங்கள் தாத்தாவோட பெரிய தாத்தாவோட வாய், அது கூட இந்த பொண்ணும் எங்கள் அப்பாவும் போனால் ஒரு 4 பேர் உள்ள குடும்பம். ஒருத்தர் வந்து சம்பாதிக்கினா எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். பாட்டிக்கு 24 வயசு தான் என் ஷி வாஸ் அனி வீடோ. ஏன்னா பாட்டி வந்து வீட்டு வேலை செய்து சமைச்சு போட்டு இந்த பிள்ளைங்க, அவங்க தங்கச்சியும் தம்பி இருக்காங்களே, அவங்களும் எங்கள் அப்பா கூட வளர்ந்தவங்க. அவங்கக்குள்ளே ஹார்ட்லி 2-3 வயசு வித்தியாசம் தான். எல்லாம் ஒன்றா விளையாடுவாங்க, ஒன்றா அடியும் வாங்குவாங்களாம். எங்கள் அப்பா சொல்லுவார், மை ஃபாதர் வாஸ் வெரி நாட்டி, ரொம்ப குறும்பாக இருப்பாராம். எல்லோரும் அப்படி சொல்லும்போது எங்கள் பாட்டி ரொம்ப வருத்தப்படுவாங்களாம், என்னடா நம்ம பிள்ளை எப்படி சொல்கிறாங்களேன்னு. அப்பா தாத்தா வந்து திடீர்னு, எங்கள் அப்பாவோட அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல தான் இருந்தார். அப்போலாம் ஹார்ட் அட்டாக்னால் தெரியாது, தூங்கினாரு, எந்திரிக்கல, அப்படியே தூக்கத்துலேயே இறந்து போயிட்டாங்க. எங்கள் பாட்டிக்கு இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் பாட்டி அவரை வளர்த்தாரு. அந்த பாசமும் அந்த மரியாதும் எங்கள் அப்பாவுக்கு கடைசி நாள் வரைக்கும் பாட்டி மேலே. அதே மாதிரி பாட்டிக்கு உயிர்னா எங்கள் அப்பா, அதை நம்ம மறுக்காமல் இருக்க முடியாது. பிகாஸ் தேவர் ஸோ டிபெண்ட் ஆன் ஈச் அதர் இல்லையா. அதனால் எங்கள் நாங்கள்லாம் பிறந்து வளர்க்கும்போது அப்பாவுக்கு நல்ல சௌகரியம் இருக்குது. அதனால் எங்களுக்கு எதுக்கும் ஒரு குறை வைக்கல. நல்லா பெஸ்ட் கான்வென்ட்ஸ், நாங்களாம் நல்லா படிக்க வச்சார். எல்லா ஆல் தி பெஸ்ட். ஹி ஆல்வேஸ் வாண்டட் எங்களை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும், சௌகரியமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி சொல்லி கொட்டுறதெல்லாம் இல்லை. நான் அப்பாவுக்கே தேவைகள் ரொம்ப கம்மி. எனக்கு அது வேணும் இது வேணும்னா சொல்லவே மாட்டார். அவருக்கு வந்து இந்த மியூசிக்கில் வெளியில் வரணும். அப்போ சின்ன வயசில் கூட கேட்டாலும் கிடைக்காது. பிகாஸ் ஹி வாஸ் பேசிக்லி ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ் தானே அவங்களுக்கு. ஸோ அதனால் அவரோட வேல்யூ தெரியும். பட் எங்களை அது மாதிரி ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ணல. ஹி கேவ் அஸ் த பெஸ்ட். ஐ ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல். நாங்கள் ஒரு சில விஷயம் கேள்விப்பட்டோம். அதாவது என்னென்னா, பாட்டியும் அப்பாவும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு கிணறை பார்த்து ஒரு விஷயத்த பேசினாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க மேலே வந்திருக்காங்க. அவங்க எவ்வளோ பெயினாக இருந்தால் அந்த மாதிரி விஷயங்கள் பேசியிருப்பாங்க தன் மகனோட அப்படின்னு. அது உண்மை தான், உங்களுக்கு தான் தெரியல அந்த காலத்தில். இப்போ மாதிரி இல்லை. வென் யூ பிகம் அ விடோ, யூ ஆர் டெஃபினெட்லி ஒருத்தருக்கு ஒரு பாரமாக இருப்போம். உங்கள் அப்பா கூட போய் தங்குறதா இருந்தாலும் அங்கேயும் ஒரு பாரம் தான். ஏன்னா அங்கே வேறு 4 பேர் கூட இருக்காங்க. ஸோ இது மாதிரி சொல்லி சொல்லி ஒரு தடவை ஷிவஸ் பாட்டி வந்து ரொம்ப துக்கத்திலே இருந்திருப்பாங்க போல். அதனால் ஒரு நாளைக்கு இது மாதிரி அம்மா அப்பா வந்து நீ ராசி இல்லாதவன், உன் அப்பாவையும் முழுங்கிட்ட, உன் தங்கச்சியும் இல்லை, உங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பாங்கிறத சொல்லும்போது எங்கள் பாட்டி வந்து ராத்திரி எல்லாம் அழுது திரு திருன்னு விடிய காத்தால் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாடான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்களாம். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கிணறு, அது வந்து திருச்சினாப்பள்ளி புதுக்கோட்டை எங்கேயோ அங்கே அந்த பக்கத்தில் தான் இருக்குது. எங்கே நாங்கள் அதுக்கப்புறம் பழனிக்கெல்லாம் போகும்போது காரில் போகும்போதெல்லாம் எங்கள் கிட்டே சொல்லுவார், இந்த இடம்தாம்மா இது, இங்கே தான் எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போய் கிணத்துல குதிக்க சொன்னாங்கன்னுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு பாட்டி சொல்லியிருக்காங்க, டேய் நான் எனக்கு இது என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுடா, நான் இல்லைன்னா உன்னை சுத்தமாக யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம 2 பேரும் வி வில் எண்ட் ஆர் லைஃப் சொல்லிவிட்டு நீ குதின்னு சொன்னோம். எங்கள் அப்பா சொன்னாராம்,
சரி நான் குதிச்சுட்டு நீ குதிக்கலன்னா எப்படி, நீ ஃபஸ்ட்டு குதி அதுக்கப்புறம் நான் குதிக்கிறேன் சொல்லி அதுக்குள்ளே எங்கள் தாத்தா இதை கேள்விப்பட்டுட்டு ஓடி வந்து எங்கள் பாட்டியை கூப்பிட்டு போய் நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ தைரியமாக இருக்கணும் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாரான். அது எங்கள் அப்பாவுக்கு எப்போவுமே மறக்காத ஒரு சம்பவம். அதான் நான் சொன்னேன்ல, நாங்கள் பழனிக்கு போகும்போதெல்லாம் அந்த ரூட்டில் தான் காரில் எங்களை, நாங்கள் வருஷம் வருஷம் அப்பா பழனி கூட்டிகிட்டு போவார், எங்களார் பழனி குருவாயூர் அது ஷுவர். அது ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகணும் திருப்பதி, இந்த மூணு கோயிலுக்கு நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு தான் போவோம். அப்போ சொன்னார் அப்பா இந்த இடம்தான், இப்போவுமே சொல்லுவார் இந்த இடம்தான் லதாம், என்ன லதாமான்னு கூப்பிடுவார், என் தங்கச்சியை மதுமான்னு கூப்பிடுவார், கடைசி தங்கச்சி சாந்திமான்னு கூப்பிடுவார். அப்போது அன்றைக்கி கவிஞர் ஐயாவோட ரேவதி அக்கா சொன்ன மாதிரி வாடி போடின்லாம் கூப்பிடவே மாட்டார், அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களும் அப்படி கூப்பிட மாட்டார், வாடா போடான்னுலாம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறீங்கன்னா, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட பேர் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேர்னு சொல்லலாம், பட் அவங்க ரெண்டு பேரும் பேசி பிரிஞ்சு தனித்தனியாக பண்ண ஆரம்பித்தப்ப அப்பாவோட லெவல் வந்து இன்னும் அதிகமாக போயிட்டு இருந்தது. மோஸ்ட்டாக வந்துட்டு ஒரு பேர் பிரியுது அப்படின்னா வளர்ச்சி வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு தான் இருக்கும், அது எல்லா விஷயத்துலையும் எல்லா ஃபீல்ட்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கிறச்ச வந்து சார் வந்து ராமமூர்த்தி சார் கூட கடைசி வரைக்கும் அந்த நட்பை வந்து மெயின்டைன் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு, அந்த ஈகோ இல்லாமல் அந்த கிளாஷ் இல்லாமல். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் பேசியிருக்காங்களா அப்பா வீட்டில்? ரொம்ப நாளாக எங்களுக்கு இவங்க எதனால் பிரிஞ்சாங்கலாம் எங்களுக்கு தெரியாது, பிகாஸ் வீவ வெரி யங், நாங்களாம் சின்னவங்களா இருக்காங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்ச அப்புறம் அம்மாகிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம் என்ன என்ன ஆச்சு, பிகாஸ் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் போனோம், பட் ரொம்ப லைட் மெமரிஸ் தான். ஸோ அப்பா சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அணை ரொம்ப ஒன்றா வேலை செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்த உடனே ராமமூர்த்தி அண்ணன் நம்ம சொல்லக்கூடாது, நான் பெரிய மனுஷன், கொஞ்சம் அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அப்பா வந்து எப்போவுமே கூட வச்சுக்கணும் தான் ஆசை, இப்போ வரைக்கும் கூட அப்பா இறக்குற வரைக்கும் ராமமூர்த்தி அண்ணன் விரியக்கூடாது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்தார். பட் அம்மா சொன்னாங்க ஒரு நாளைக்கு ஏதோ கோவம் வந்துட்டு ஏதோ ஆர்குமெண்ட் ஆகி ஏதோ திடீர்னு அப்பாவோட ஷர்ட்டை இப்படி பிடிச்சிட்டாரான், அது வந்து எங்கள் பாட்டி காதில் விழுந்துருச்சு. எங்கள் பாட்டி அழுது, ஐயோ என் பிள்ளை ஏதாவது பண்ணிட்டா, நீ ஏதோ கஷ்டப்பட்டாலும் நீ தனியாக கஷ்டப்படுறான்னு சொல்லி பாட்டி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாங்களாம். வேண்டாடா நீ எங்கே இருந்தாலும் நீ தனியாக வேலை செய்யணும், ஏன்னா எனக்கு ஏதோ இருக்கிறதே ஒன்று, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியான்னு சொல்லி அப்படி தான் அவங்க பிரிஞ்சதான். பட் என்ன காரணம்னு எனக்கு தெரியாது, ஏதோ லேட்டாக வருவாரோ வரமாட்டாரோ, சில டைமில் வந்துட்டு இன்வால்வ்டாக இருக்க மாட்டாரோ, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படி அகழ்ச்சி வந்துட்டு இருந்தது. அது வந்து அங்கே பாட்டிக்கு வந்து யாரோ சொல்லிட்டாங்க ஸ்டுடியோவிலேருந்து, இது மாதிரி இன்றைக்கி வந்தார் ராமமூர்த்தி அண்ணன், இது வரைக்கும் இது ஒரு பிரச்சனை இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் ரஃப் ஆகிட்டார் அதுவும் சொன்னோன்னு அன்னைக்கு பிரிஞ்சதான். அப்புறம் கூட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து எத்தனையோ நல்ல நல்ல க்ரியேட்டிவ் மியூசிக் பண்ணியிருக்காங்க, இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி வர அதுக்கப்புறம் கூட திருப்பி இணைஞ்சாங்க இணைஞ்சாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் என்னோடய பிரதர்ஸ் கிட்ட கூட அந்த அந்த அதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதுக்குள்ள முயற்சி எடுத்தது அவங்க தான். எங்கிருந்தோ இருந்தாலும் ஒரு படம் எடுத்துகிட்டு ரெண்டு பேரையும் மியூசிக் அதுக்கு வந்து இவங்களும் முயற்சி பண்ணி அது ஒரு நல்ல படமாக இருந்தது நல்ல. பட் அதுக்கப்புறம் ராமமூர்த்தி அண்ணன்னு கவனிக்காத நாள் இல்லை, அவர் வந்து மூணாவது மாடியில் இருக்கார். அப்பாவுக்கு வந்து இருக்கிற வரைக்கும் ஓகே, கொஞ்சம் வயசாக கொஞ்சம் மூணு மாடியெலாம் கிளவி, பட் போய் காரை நிறுத்திட்டு மேலே போய் அண்ணனை பார்த்துட்டு தான் வருவார். எந்த ஒரு மேட ஃபங்க்ஷனில் இருந்தாலும் அதுக்கப்புறம் எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உங்களுக்கு மரியாதை பண்ணும் சார், நீங்கள் வாங்கினா ராமமூர்த்தி அண்ணன் கூப்பிடுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் வரும். அது மாத்திரம் இல்லை, அந்த மாலை நீங்கள் ப்ரோக்ராமில் கூட பாருங்கள் யூடியூப்லலாம், டக்குன்னு எம்எஸ்வின்னு சொன்னோன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு ராமமூர்த்தி அண்ணன் தான் முன்னாடி நிற்பான். ராமமூர்த்தி அண்ணனுக்கு அப்புறம் தான் நான் விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு வந்து அந்த பேருக்காக அனுப்பிச்சாங்க, பட் எல்லா மரியாதையும் அண்ணனுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான். ஜெயலலிதாம்மா கூட ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் பண்ணாங்க, அப்போ அப்பா வந்து அப்பாவை பற்றி பேசிட்டு ஃபஸ்ட்டு பேர் அப்பா தான் கொடுத்தாங்க. அப்பா அந்த ப்ரோக்ராம் பாருங்கள், அவர் வந்து அண்ணனை ஃபஸ்ட்டு போக சொல்லுவார். ஸோ அதெல்லாம் அவர் ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப ஃபீல் பண்ணுவார், அந்த மரியாதை அந்த அடக்கம் எல்லாருக்கும் கொடுக்கணும். அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மூணு மாடி ஏறினா அந்த டைம் வந்துட்டு பைபாஸ் ஐ திங்க் ஐயா யூ மஸ்ட் ஹியர் அவுட் ஹவ் டு யூ நோ தட் அப்பா பைபாஸ் நடந்து ஓடி போய் மேலே போய் பேசிட்டு எப்படி இருக்க இருக்கானுங்க அப்போ கேட்பாரான், ஏன் விசுன்னு வர்ற நீ ஃபோன்லேயே பேசலாம் இல்லை, என்னண்ணா இந்த பக்கம் வந்து உங்களை கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போ கூட நான் ஒரு ஆஸ்திரேலியா ப்ராட்காஸ்டிங்க்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்போ அவங்க டாட்டர்ஸ் ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, ஓகே வெரி இன்ட்ரெஸ்டிங், அவங்க கனெக்ட் பண்ணி விட்டாங்க.
நாங்கள் மூணு சிஸ்டர்ஸும் அவங்க அவங்க டாக்டரும், அவங்களும் நல்ல பெரிய டாக்டர், நல்லா அவங்க சில்ட்ரன் ஐ திங்க் த்ரீ ஆஃப் தெம் வேர் டாக்டர்ஸ். ஓகே ஓகே. அப்புறம் அவங்க பேசிட்டு நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேசிட்டு இருந்தோம், நாங்களும் அவங்களும் நடுவில் கொஞ்சம் கான்வர்சேஷன் இருந்தப்போ அவரும் அவங்களும் அப்பா வந்து மாமான்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நடந்திருக்கு, லைக் இட் வாஸ் அ நைஸ் இன்ட்ரடக்ஷன். அண்ட் ஷீ இஸ் அ வெரி ஃபேமஸ் டாக்டர் இன் மெல்பர்ன் ஐ திங்க். ஓ ஓகே. ராமூர்த்தி ஐயாவோட ஒரு பொண்ணு அங்கே இருக்கார், ஒன்றும் ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க. ஓகே. அதாவது எம்எஸ்வி சார்னாவே எல்லாத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட்டு நினைவுக்கு வர்றது என்னென்னா, அவர் நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நிறைய வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார், அதை யாராலே மறுக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, லைவ் ஆர்கெஸ்ட்ராலாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ அழகாக சாஃப்ட்வேர் வந்துருச்சு, எல்லாம் பண்ணுறாங்க. பட் அப்போவே வந்துட்டு ஒரு 100 வயலின் வச்சு அதெல்லாம் பண்ணும்போது, அதெல்லாம் வந்துட்டு வீட்டில் வந்து பேசுவாங்களா, அது மாதிரி டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கா? எப்போவுமே இந்த இந்த எங்கே நிம்மதி பாட்டில் அது ஒரு பெரிய ஒரு வரலாறு கண்ட பாட்டு. ஏன்னா அதில் வந்து 100 ஆர்கெஸ்ட்ரா இருந்தாங்களாம். அப்படியே அந்த அவரா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வெளியிலெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு வாசித்தாங்களாம். அது வந்து எல்லோரும் அந்த காலத்துலலாம் ஒரே சிங்கிள் டேக்கில் எடுத்த பாட்டு. இவங்க எல்லோரும் ஒன்றா பாடி டிஎம்எஸ் ஐயா அதுக்கு கோஆர்டினேட் பண்ணி பாடி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பண்ணுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் சிங்கிள் ட்ராக்கு, சிங்கிள் டேக்கில் எடுக்க வேண்டியது. இத்தனை பேரை கோஆர்டினேட் பண்ணி எடுக்கிறதுனா இட் இஸ் நாட் அ ஈஸி திங். இப்போனா நம்ம பிட்டு பிட்டாக எடுத்து அப்புறம் நம்ம ட்ராக் போட்டு எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம், அது மாதிரி இல்லை அப்போது. அதனால் அப்பாவுக்கு வந்து அதெல்லாம் ஒரு தெய்வ, வாட் யூ சே, இட்ஸ் அ கிஃப்ட், இட்ஸ் அ கிஃப்ட். அது வந்து எல்லாரையும் அனுசரித்து போகணும். அவருக்கு அவரோட ஆர்கெஸ்ட்ராலே அவரை விட சீனியராக இருக்கிறவங்க இருக்காங்க. நிறைய வெஸ்டர்ன் மியூசிக்கை கொண்டு வந்தது அவர் தான், இன்ஸ்ட்ருமெண்ட்டு நல்ல நிறைய. இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்களே, அது என்ன வெரி குட் மியூசிஷியன்ஸ், இந்த ட்ரம்பட்டு, பேஸு, கிட்டாரிஸ்ட், இந்த அக்கார்டியன் வாசிக்கிறவங்கெல்லாம் அதெல்லாம் அப்பாவுக்கு வந்து நல்லா அமைஞ்சிச்சு. அந்த டீம் மாதிரி அந்த யாரும் இல்லை இப்போது, எல்லோரும் தவறிட்டாங்க. பட் அவங்களாம் இருப்பாங்க. இப்போ ஷாம்னு ஒருத்தர் இருக்கார் மியூசிக்கில், ரொம்ப பெரிய அப்பாவுக்கு, அவரும் நிறைய மலையாள படம் தனியாக போய் பண்ணியிருக்கார். அவர் இப்போ நான் சமீபத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் போய், நானும் என் சிஸ்டர்ஸும் போய் பார்த்துப்போ சொன்னார், ஒரு ஒரு ஆர்கெஸ்ட்ராங்களையும் இப்படி குடுகுடுன்னு வருவார், அண்ணா இப்படி மாற்றுங்கண்ணே, அப்படி போடுங்கண்ணே, திருப்பியும் போவார், திரும்பி எனக்கு கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெருமையாக நம்ம அப்பா பற்றி சொன்னார். அவர் விசுன்னு தான் சொல்லுவார், விசு இஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன், அம்மா இஸ் டோட்டலி அ காட்ஸ் கிஃப்ட், அதாவது கடவுளோட அருள் பெற்றவர்னு சொன்னார். இப்போ நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போய் அங்கிளை பார்த்துப்போ சொன்னார். அவர் வந்து அப்பா கூட நிறைய வேலை செய்தார். அப்புறம் அவரே நிறைய படம் தனியாக பண்ணார். நான் கூடுதல் நிறைய பண்ணது வந்து மலையாளத்தில் தான். இட் வாஸ் அ வெரி ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர், நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. பீங் மலையாளி வந்துட்டு, பட் அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே தெரியாது. நீங்களாம் சொன்னால் தான் தெரியும். எஸ்பிபி சாராக இருக்கட்டும், டிஎம்எஸ் சாராக இருக்கட்டும், யாரும் வந்துட்டு தாய்மொழி வந்து அவங்களுக்கு தமிழ் கிடையாது. பட் இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு தமிழ் பாட்டு பாடணும்னு அவங்க பாட்டெலாம் எடுத்து கேளுங்க, அவங்க எப்படி உச்சரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கூட்டணின்னு சொல்லுவாங்க இல்லையா, டிஎம்எஸ் சாராக இருக்கட்டும், எம்எஸ்வி சாராக இருக்கட்டும், பிவி ஸ்ரீனிவாஸ் சாராக இருக்கட்டும். ஸோ இந்த டீம் பற்றி நீங்கள் உங்களுக்கு மெமரிஸ் இருக்கும் கண்டிப்பாக நிறையா இருக்குது. டிஎம்எஸ் ஐயா பற்றி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெருமையாக பேசுவார். அவரை மாதிரி வார்த்தை சுத்தமாக, அவர் சௌராஷ்டிரா தானே, ஆனால் அவர் வந்து நல்ல, அதுக்கு வந்து நம்ம அப்பாவும் முயற்சி பண்ணுவார். பாலு அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு பாடும்போது நிறைய தெலுங்கு இது இருந்தது, நல்லா தமிழ் படிச்சுட்டு பாட்டு கற்றுக்கிட்டு வாடான்னு சொல்லியிருக்காரான். தமிழ் வந்து நீ தமிழ் மாதிரி பாடு, தெலுங்கு மாதிரி பாடாதன்னு சொல்லுவாரான். அது மாதிரியெல்லாம் ரொம்ப அந்த வார்த்தை உச்சரிப்பிலெல்லாம் அப்பா ரொம்ப, அது வந்து அந்த பாட்டுக்கு உள்ள அந்த உயிர் கொடுக்கதே நீங்கள் எப்படி உச்சரிக்கிறீங்க, அந்த அர்த்தம், அந்த ஃபீலிங் எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவார். அதனால் அப்பா கூட இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாள பாட்டு பாடினோன்னா தமிழ் ஜட வரும். இஸ் மோர் கம்ஃபர்டபுள் வித் சிங்கிங் தமிழ். தமிழ் கூட மலையாளம் கூட கொஞ்சம் தமிழில் வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தான் அவரை பாட வைக்க முடியும். எக்ஸாக்ட்லி அந்த தமிழோட மலையாளத்தோட அந்த சுத்தமாக பாடுறது. ஸோ அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பார். பட் அங்கே போய் பாடும்போது தமிழ் ஸ்லாங் வந்தால் அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்களே கண்டிப்பாக, ஏன்னா மலையாளத்தை பாடுப்பா அப்படின்னு தான் சொல்லி. நிறையவே இருக்கும். இப்போ கூட சில பாட்டில், மலையாள பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டாலும் தெரியும் அதில் கொஞ்சம் தமிழ் சுகம் இருக்கும், அதில் இருக்கும், நிறையவே இருக்கும். அதனால தான் நிறைய பேர் நம்பலை, நான் அப்பா வந்து ஒரு மலையாளின்னு. ஸோ இவர் ஆல்வேஸ் திங்கிங் ஹி இஸ் அ தமிழ் ப்ராம் தமிழ்
பட் அப்பாவோட மலையாளத்தில் கூட தமிழ் ஜாடை இருக்கும். ஓகே ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க. நாங்கள் பார்த்து நாங்கள் விவரம் தெரிஞ்சு பார்க்குறப்ப வந்துட்டு அந்த சந்தனம், அந்த கண்ணாடி, அந்த வேஷ்டி சட்டை, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் இவ்வளோ சிம்பிளாக இருக்கார். அப்புறம் பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தை மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கொலோக்கலாக பேசுவார், ரொம்ப கேஷுவலாக பேசுவார், இந்த மாதிரி ரொம்ப. அதில் நீங்கள் அதை சொல்லும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த காலையிலையும் சாயங்காலம் வந் காலையில் ஆஃபீஸ் ஐ மீன் ஸ்டுடியோக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சாமி கும்பிட்றது ரொம்ப முக்கியம். வந்து கை கால் கழுவிட்டு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி கும்பிடணும். என் தங்கச்சி ரொம்ப வருஷம் சவுதி அரேபியாவில் இருந்தாள். அவளுக்கு ரொம்ப சவுதி அரேபியாவில் நிறைய நம்ம ஆளுங்க இருக்காங்க. எப்போவுமே சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய ஃபேமஸான அப்பா ஒரு தடவை நீங்கள் கூப்பிட்டு வரக்கூடாதான். எப்படி கஷ்டப்பட்டு எப்படி அப்பாவை கூப்பிட்டு விசா கிடச்சிது. ஏன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அந்த காலத்துலலாம் விசா கிடைக்கிறது சவுதி கண்ட்ரீஸில். அவங்க வந்து ப்ராப்பர் சவுதி அரேபியாவில் இருந்தாங்க. ஸோ அப்பாக்கிட்ட வந்து விசாலாம் கிடச்சிப்போ இவ ஃபோனில் சொல்கிறா, அப்பா நீங்கள் வரும்போது சின்னதாக திருநூறு போடுங்க, சின்னதாக பொட்டு வைங்க, ஏன்னா இங்கே வந்து சில டைமில் டிஃபிகல்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். எங்கள் அப்பா சொன்னாராம், நான் வந்து உங்கள் ஊருக்கு வரணும்னு அழுவலை, நீ வாவான்னு சொல்கிற, இப்போ நீ என்ன பொட்டை வைக்காத குங்குமம் வைக்காத நான் வரலமான்ட்டாரான். ஸோ இவ வந்து ரொம்ப அழுதுருக்கா, ஐயோ அப்படி சொல்லலை பட் அச்சா இப்படி தான் இங்கே இருக்குன்னு. என்னோடய வேஷ்டி, என்னோடய ஷர்ட்டு, என்னோடய குங்குமம் பொட்டு நான் போட்டு தான் வருவேன். வேணா உள்ளே வச்சு கூப்பிட்டுக்கிட்டோ இல்லைன்னா திருப்பி அனுப்பிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அது சொல்லுவார். நாம வந்து அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணலையே, அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் மை தேங்க்ஸ் டு பிஹைண்ட்வுட்ஸ். இந்த வீடியோவை வழங்குவோர் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அட்மிஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோடு போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் நேரடியாக எங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.